ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து நம்ம வாங்கக்கூடிய இந்த பனங்கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த இந்த பழங்கிழங்குல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து இதை சாப்பிட்டா அப்படின்னா எடை வந்து இந்த பனங்கிழங்கு வந்து சாப்பிட்டா உடல் எடை வந்து சீக்கிரமாக வந்து எடை வந்து அவங்களுக்கு வெயிட் வந்து போடும். அதே மாதிரி சில பேர்த்துக்கு வந்து ஹீட் உடம்பாக இருக்கும், அவங்களாம் இதை சாப்பிட்டா ஹீட்டை வந்து தணிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை வந்து இருக்கும், அப்படிப்பட்டவங்க வந்து இந்த பனங்கிழங்கை சாப்பிட்டா அது இதில் இருக்கிற நார்ச்சத்து வந்து செரிமான மண்டலத்தை வந்து சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனை வந்து சரி செய்யும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து கர்ப்பப்பை வந்து வீக்காக இருக்கும், அந்த பெண்கள்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பனங்கிழங்கை வந்து பவுடர் செஞ்சு அதை வந்து தேங்காய் பாலோடு வந்து கலந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து வலுப்பெறும். அதோடு வந்து இது காரணம் என்ன அப்படின்னா அந்த பனங்கிழங்கில் உள்ள அதிகப்படியான வந்து ஊட்டச்சத்து வந்து உடலை வந்து ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வந்து வச்சுக்குது. அதே மாதிரி இரத்த சுகையில் அதாவது ஹீமோக்ளோபின் கம்மியாக உள்ளவங்களாம் இதை வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா வந்து இதில் வந்து இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்கனால நம்ம வந்து இரத்த சுகை உள்ளவங்களாம் வந்து இதை சாப்பிட்டா வந்து இரத்த அதாவது ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்துட்டு நான் வந்து இந்த பனங்கிழங்கை வந்து வேக வைக்க போகிறேன், அதனால் வந்து இட்லி செட்டில் வந்து நான் ஒரு கா இது வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் வந்து அதாவது ரெண்டாவது பிளேட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பிளேட்டு தான் நான் வைக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் வந்து வச்சிட்டேன். இப்போ வந்து இதுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த பனங்கிழங்கோட அடிப்பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து உள்ளே நமக்கு வைக்க முடியாது, அதனால் அந்த இடத்த வந்து அதாவது அடி பகுதி நம்ம சாப்பிட போகிறது கிடையாது, அந்த பகுதியை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த அடி பகுதி இருக்குது பார்த்திங்களா, இதை தான் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள் இந்த வந்து அடிப்பகுதி தான் வந்து நான் கட் பண்ண போகிறேன். ரொம்ப மேலே கட் பண்ணிடாதீங்க, கீழே நுனி பகுதியை தான் வந்து நம்ம கட் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் உள்ளவங்களாம் வந்து அதாவது மண்ணுக்கு கீழே விளையிற அந்த கிழங்கு வகையெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதும்பாங்க, ஆனால் வந்து இந்த கிழங்கு வந்து அப்படி கிடையாது, சுகர் உள்ளவங்களாம் வந்து சாப்பிடலாம். எதனால் அப்படின்னா இந்த இதை சாப்பிட்றதுனால இதில் உள்ள வேதிப்பொருட்கள் வந்து உடலில் வந்து இன்சுலினை வந்து அதிகரிக்கிறதுனால இதில் வந்து இதனால் வந்து இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை வந்து சீராக வச்சுக்குது. அதனால் வந்து இந்த பனங்கிழங்கு வந்து எந்த பயமும் இல்லாமல் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதில் தண்ணி சேர்த்துருக்கேன், அதுமாரி அந்த தட்டை வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வந்து நம்ம அந்த பனங்கிழங்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இப்படியும் சாப்பிட்லாம், அப்படி இல்லை அப்படின்னா தண்ணியில் வந்து உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வேக வச்சும் சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வேக வச்ச கிழங்கை வந்து நல்ல வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் வந்து அரைச்ச பவுட்ரு செஞ்சு அதை வந்து பசும்பாலில் வந்து கொஞ்சம் சேர்த்து அதை வந்து கொதிக்க வச்சும் சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த அவிச்ச கிழங்கை வந்து மிக்சியில் வந்து புட்டு மாவு போல் வந்து அரைச்சி அதோட வந்து தேங்காய் துருவல் வெல்லம் இல்லாட்டி வந்து பனை வெல்லம்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா வந்து சூப்பராகவே இருக்கும், சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து அரைச்சி மாவு மாதிரி அதாவது தோசை மாவு மாதிரி கரைச்சும் சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 10 minutes வந்து நமக்கு வந்து வேகட்டும், அந்த ஆவிலே வந்து வேகட்டும், ஃபுல் ஃப்ளேம்லேயே வந்து வச்சு வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள் இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, நான் எடுத்துட்டேன். நமக்கு வந்து 10 நிமிஷம்தான் கணக்கு, நமக்கு வெந்துடுச்சு, அவ்வளோதான். நமக்கு வந்து பனங்கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் வெந்துருச்சு, நான் எடுத்துட்டேன். இது வந்து நான் வந்து இந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி மெத்தட்லேயே வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இது இங்கே பார்த்தீங்களா இந்த பனங்கிழங்கு வந்து எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது, இது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக விட்டுறாதீங்க. ஓகே, தேங்க்யூ.